திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மூளை வளர்ச்சி குன்றிய மகன் மற்றும் மனநலம் பாதித்த தங்கையை இரு கண்களாக பாவித்து கவனித்து வருகிறார் பத்மா என்ற பெண் அன்றாட தேவைக்கு கூட அல்லல்படும் அவர் அரசின் உதவியை எதிர்நோக்கி காத்திருக்கிறார் மணப்பாறை மஸ்தான் தெருவில் வசிப்பவர் பத்மா கணவரை இழந்த இவர் வீட்டு வேலைக்கு சென்றபடி மூளை வளர்ச்சி குன்றிய பதிமூன்று வயது மகன் லூர்துசாமி மற்றும் ஏழாம் வகுப்பு படிக்கும் மகள் அருள்மேரியை கவனித்து வருகிறார் இவர்களுடன் தற்போது முப்பத்தெட்டு வயதான மனநலம் பாதித்த தங்கை தேவியையும் பராமரிக்கும் பொறுப்பு பத்மாவிற்கு வந்துள்ளது இதற்காக இரவு பகலாக கடினமாக உழைத்து வரும் அவர் இதர நேரங்களில் வீட்டில் முடங்கிக் கிடக்கும் மகன் மற்றும் தங்கையை பொறுப்புடன் கவனித்தபடி அவர்களுடன் நேரத்தை செலவிட்டு வருகிறார் வாடகை வீட்டில் வசிக்கும் பத்மாவின் குடும்பத்திற்கு மாத வருமானமாக மூன்றாயிரம் ரூபாய் மட்டுமே கிடைக்கிறது இதனால் உடல்நலம் குன்றிய மகனுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியாமல் அவர் தவித்து வருகிறார் மனவளர்ச்சி குன்றிய மகனுக்கு கிடைக்கும் உதவித்தொகை தவிர விதவை உதவித்தொகை உட்பட வேறு எந்த நிதியுதவியும் அரசிடமிருந்து கிடைப்பதில்லை என அவர் வேதனை தெரிவிக்கிறார் இதுமாரி என் பையன் வந்து மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பையனுக்கு வந்து வைத்திய செலவு பார்க்க என் கையில் வருமானம் இல்லை இப்போ எதாவது நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து எதாவது உதவி செஞ்ச நல்லா இருக்கும் என் தங்கச்சி என் கூட என் தங்கச்சி இருக்கிறா அவ்வளோ முடியாத பிள்ளையாக தான் இருக்கிறா அவ்வளோ வளர்ச்சி இருக்கிறா அவ்வளோ பார்த்துக்கிட்டு தம்பியும் என் மயனையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலைக்கும் போய் நான் கொஞ்சம் சிரமப்படுறேன் அரசாங்கம் வந்து கொஞ்சம் உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் முடங்கி போன தங்கை மனவளர்ச்சி குன்றிய மகன் என வறுமையில் போராடும் குடும்பத்திற்கு அரசு உதவி செய்து குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் வீடு வழங்கிட வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது சன் செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் மருதமுத்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க